தஞ்சாவூர் சமையல மண்மனம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வான் விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற அறுபது ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர் அடையார் ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம் விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம் வாயு மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே இந்த வாரம் இனிய வாரம் பனிரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை பனிரெண்டு ராசினருக்கும் பலன்கள் எப்படி இருக்கப் போகிறது எந்த கிரகங்கள் பலன்களை வழங்கிடப் போகின்றார்கள் எந்த கிரகங்கள் பாதகமான பலன்களை வழங்குகின்ற நிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கப் போகிறோம் மேஷ ராசினரான உங்களுக்கு இந்த வாரத்தின் தொடக்கத்தில் முதல் நாளில் ஞாயிற்றுக்கிழமை அன்று ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் ஏழாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சந்திர பகவான் உங்களுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய நாட்களாக அந்த ஞாயிற்றுக்கிழமை அமையும் சந்தோஷத்தை எதிர்பார்த்த சந்தோஷத்தை அடையக்கூடிய நாளாக அந்த முதல் நாள் உங்களுக்கு அமையப் போகிறது அதன் பிறகு பார்த்தா திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கப் போகின்றார் பொதுவாகவே சந்திராஷ்டமம் என்று வருகின்ற போது மற்ற ராசினருக்கு எப்படியோ மேஷ ராசினருக்கு மட்டுமே கொஞ்சம் சாதகமான நிலை அது இருக்கும் காரணம் உங்கள் ராசிக்குள்ள தான் போய் ஒரு எட்டாம் இடம் விருட்சியம் என்பது மேஷ ராசிக்கு எட்டாம் இடம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் விருட்சியத்துக்கும் ராசிநாதன் அப்போ அதிகபட்சமான பாதிப்புகளை சந்திராஷ்டம நாட்களில் மேஷ ராசியினர் அடைய மாட்டார்கள் என்பது பொதுவான விதி இடம் கொடுப்பவர் செவாதான் நீங்களும் செவ்வாயுடைய அதிபதி தான் உங்களுக்கும் அப்போ இந்த சந்திராசிரம நாட்கள் கூட நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் உங்கள் செயல்கள் வெற்றியாகும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை முதல் உங்களுக்கு திருப்பு முறையான நாட்களாக இருக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் செய்து வருகின்ற தொழிலில் முன்னேற்றம் வியாபாரத்தில் இந்த தடைகள் விலகி எதிர்பார்த்த வருமானம் வரக்கூடிய நிலை ஆதாயமான நிலையெல்லாம் அடையக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும் வாரத்தின் முதல் மூன்று நாட்கள் சூரிய பகவான் உங்களுக்கு சாதகமான பலன்களை வழங்கிடக்கூடிய நிலையில் இருக்கின்றார் அரசு ரீதியில் நீங்கள் எதிர்பார்த்த பணிகளை முடித்துக் கொள்ளக்கூடிய நாட்களாக வாரத்தின் முதல் மூன்று நாட்களும் இருக்கப் போகிறது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் பனிரெண்டாம் இடத்துக்கு போடுவார் விரை இடத்துக்கு முதல்ல விரயஸ்தானத்தில் குரு பகவான் சந்தித்துட்டு இருக்கார் அப்போது புதன்கிழமைக்கு பிறகு மிகுந்த எச்சரிக்கை உங்களுக்கு தேவையாக இருக்கும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் மட்டும்தான் உங்களால் வெற்றியினை அடைய முடியும் அதே நேரத்தில் சந்திர பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு தேவையான வருமானத்தை வழங்கிக் கொண்டிருக்கும் இந்த வாரத்தை திட்டமிட்டு செயல்படுங்கள் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் ராசினரான உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது பொதுவாகவே ராசிக்குள் செவ்வாய் பகவான் சந்தரித்துக் கொண்டிருக்கின்றார் ஒரு வேகம் உங்களுக்குள்ள இருக்கும் துடிப்பு இருக்கும் எந்த ஒன்றையும் வேகமாக செய்து முடிக்க வேண்டும் என்ற ஆர்வமும் எண்ணமும் உங்களிடம் இருந்து கொண்டிருக்கும் இந்த வேகத்திற்கு காரணம் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக வரவு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும் என்னதான் தடைப்பட்டிருந்தாலும் எதை நீங்கள் எப்போ எதிர்பார்க்குறீங்களோ இந்த நேரத்தில் என்ன வேணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அந்த நேரத்தில் அது உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துவிடும் பொருளாதார நெருக்கடி என்பது எப்போதும் உங்களுக்கு இனி இருக்காது என்ற நிலைதான் குரு பகவான் பதினொன்றாம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற நாட்கள் வரையில் பொருளாதாரத்தில் நெருக்கடி என்பது உங்களுக்கு உண்டாகாது அதே நேரத்தில் முதல் நாள் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் திங்கள் செவ்வாயில் ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் இந்த மூன்று நாட்களும் நீங்கள் நினைத்ததை சாதித்துக் கொள்ளக்கூடிய நாட்களாக இருக்கப் போகிறது புதன் வியாழனில் சந்திராஷ்டிரமம் தொடங்குவதால் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நீங்கள் இருக்க வேண்டும் சந்திராஷ்டிரம நாட்களில் புதிய பயணங்களை மேற்கொள்வது புதிய முயற்சிகளில் ஈடுபடுவது வரவு செலவுகளில் அதிகபட்சமான ஈடுபாடு கொள்வது என்பதெல்லாம் சந்திராஷ்டம நாட்களில் சங்கடத்தை உண்டாக்கி விடக்கூடும் ஆகையால் நார்மலான பொதுவான இயற்கையான விஷயங்களில் எப்பொழுதும் செய்வது போல் செய்து கொண்டிருங்கள் புதிய முயற்சிகள் என்பது புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் உங்களுக்கு வேண்டாம் மற்றபடி பாத்தீங்கன்னா கொஞ்சம் தொழிலில் கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்க இருக்கணும் பத்தாம் மடத்தில் சனி பகவான் இருக்காரு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் கவனமா இருக்கணும் என்ன நடந்தால் சரி ஆறாம் இடத்தில் சந்தரித்துக் கொண்டிருக்கின்ற கேது பகவான் உங்களுக்கு துணிச்சலை வழங்கிட்டு இருப்பார் எதிர்ப்புகள் இல்லை என்ற நிலை உங்களுக்கு இருக்கும் இந்த எதிர்ப்புகள் இல்லைன்னாவே வாழ்க்கையில வந்து ஒரு வெற்றி பெற முடியும் இல்லையா கேள்வி கேட்டதும் நீங்க பயப்பட கேள்வி கேட்கவே ஆள் அவங்க கேட்ட அதனால அந்த நிலையெல்லாம் இப்போது உங்களுக்கு உண்டு இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரமாக இருக்கும் இரண்டு நாட்கள் என்னை தவிர அந்த இரண்டு நாட்களும் சிந்தித்து செயல்படுங்கள் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் மிதுன ராசினரான உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கப் போகிறது வாரத்தின் தொடக்கத்தில் ஐந்தாம் இடத்தில் ஐந்தாம் வீட்டில் சந்திரபாபு சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் கடந்த வாரத்தில் சில நெருக்கடிகளை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள் சில சங்கடங்களும் உண்டாகி இருக்கும் குடும்பத்திலும் சில எதிர்மறையான பேச்சுகள் எழுந்திருக்கும் உங்களுக்கு நண்பர்களே விரோதிகளாக மாறி இருப்பார்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும் ஆனால் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்தில் இருக்கின்ற ராகு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு ஆதாயத்தை வழங்கி கொண்டிருக்கின்றார் நட்புகளை பலமாக்கி கொண்டிருக்கின்றார் எங்க தடை உண்டாகதோ அந்த தடையை உடைப்பதற்குரிய வழிகளை ராகு பகவான் வழங்கி கொண்டிருக்கின்றார் நீங்கள் எப்போல்லாம் கஷ்டப்படுறீங்களோ அந்த கஷ்டத்தை நிவர்த்தி செய்வதற்குரிய வழிகளையும் ராகு பகவான் வழங்கிக் கொண்டிருக்கின்றார் இப்ப நீங்கள் செயல்படுவதற்கு என்ன வேணுமோ அதை இப்போ வந்து சனி பகவான் வேற வழங்க சனி பகவானுடைய ஒன்பதாம் சஞ்சாரம் உங்களுக்கு மிக யோகமான காலகட்டமாக இருக்க போகிறது இந்த வாரமும் சனி பகவானின் பார்வையும் இருப்பும் உங்களுக்கு முன்னேற்றமான பலன்களை வழங்கப் போகிறது அதே போல ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் ஏழாம் இடம் ஐந்து நாட்கள் முதல் ஐந்து நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றமான நாட்களாக இருக்கப் போகிறது எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நாட்களாக இருக்க போகிறது ஓடி ஓடி உழற்சி எதுவும் கிடைக்கலையே எதிர்பார்த்த பணம் கைக்கு வரலையே கடன்களை அடைக்க முடியலையே என்ற ஏக்கத்துடன் இருந்த உங்களுக்கு இந்த வாரம் அதற்கு மாற்றான வாரமாக இருக்கப் போகிறது கடைசி இரண்டு நாட்கள் மட்டும் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் உங்களுக்கு நாட்கள் என்பதால் மிகுந்த எச்சரிக்கையாக இருங்கள் புதிய முதலீடுகள் என்பது வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் வேண்டாம் புதிய நட்புகளிடமும் எச்சரிக்கையாக இருங்கள் குடும்ப உறவுகளிடம் எச்சரிக்கையாக இருங்கள் மற்ற வகையில் உங்கள் செயல்பாடுகள் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் லாபத்தை உண்டாக்கும் கடகராசினரான உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கப் கடந்த வாரத்தில் நிறைய நெருக்கடிகளை சந்தித்திருப்பீர்கள் இருந்தாலும் தொடர்ந்து குரு பகவானின் பார்வையின் காரணமாக ஒன்பதாம் இடத்து சஞ்சாரத்தின் காரணமாக என்னதான் கஷ்டம் வந்தாலும் அதை சமாளித்திடக்கூடிய சக்தியை நீங்கள் அடைஞ்சிருக்கீங்க இந்த நேரத்தில் நாலாம் இடத்துல கேது பகவான் அவர் எப்ப பார்த்தாலும் ஏதாவது அந்த சந்தோஷத்தை ஒரு பிரேக் போட்டுட்டே இருப்பாரு இல்ல ஒரு வெற்றிகரமான நிலையை நீங்க அடைய போறீங்க அப்ப பயணத்தை தடுத்துடக்கூடிய நிலையை கேது பகவான் உண்டாக்குவார் எப்படி பார்த்தாலும் கேது பகவானின் நாலாம் இட சஞ்சாரம் உங்களுக்கு தடைகளை உண்டாக்கி கொண்டிருக்கும் அதனால் தொடர்ந்து விநாயக பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா முதல் மூன்று நாட்களில் ஏழு நாட்களையுமே சந்திர பகவான் உங்களுக்கு சாதகமான பலன்களை வழங்கிடக்கூடிய நிலையில் இருக்கின்றார் உங்களுடைய ராசிநாதன் முதல் நாள் பாத்தீங்கன்னா நான்காம் இடம் அதுக்கப்புறம் ஐந்தாம் இடம் அப்புறம் ஆறாம் இடம் ஏழாம் இடம் இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய ராசிநாதனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமான பலன்களை வழங்கிட போகிறது வழக்குகளில் நீங்கள் வெற்றி அடையக்கூடிய நிலையை சந்திர பகவான் போகிறார் ஒரு துணிச்சலாக செயல்படக்கூடிய நிலையை சந்திர பகவான் உங்களுக்கு வழங்கிடப் போகிறார் ஆனால் எட்டாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனி பகவான் உடல் ரீதியாக சில சங்கடங்களை ஏற்படுத்துவார் அதனால் நேரத்திற்கு உணவு உட்கொள்வதும் நேரத்திற்கு உறங்குவதும் இந்த காலத்தில் உங்களுக்கு அத்தியாவசியமான ஒன்றாகும் உடல் நிலையில் அதிகபட்சமான கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும் பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா வருமானம் என்பது அதிகபட்சமாக இருக்கும் எதிர்பார்த்த வருமானமும் வரும் செலவுகளும் இருக்கு ஓய்வு இல்லாமல் ஓடக்கூடிய நிலையையும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருங்கள் சிம்ம சொப்பனமாக விளங்கிடக்கூடிய சிம்மராசி ராசி நண்பர்கள் எப்பொழுதுமே எந்த ஒரு அச்சமும் என்பது உங்களுக்கு இருக்கவே இருக்காது காரணம் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் வெற்றி அடையக்கூடிய வீரம் மிக்கவர்கள் நீங்கள் அதுதான் சிம்ம பொதுவான தன்மை என்ன சிரமம் வந்தாலும் சமாளிச்சிட முடியும் உங்களால் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா முதல் ஞாயிற்றுக்கிழமையே உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்றார் அதே மூன்றாம் தான் கேது பகவானும் சந்தரித்துக் கொண்டிருக்கின்றார் மூன்றாம் இடம் என்பது சகோதர ஸ்தானம் தைரியஸ்தானம் ஸ்தானம் அப்போ இந்த தைரியமும் வீரியமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டு இருக்கிறது இந்த வாரம் முழுவதும் தைரியமாக துணிச்சலாக செயல்படக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடம் நான்காம் இடம் ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் சந்திர பகவான் சஞ்சாரம் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு யோக பலன்களை உண்டாக்கிடக்கூடிய சஞ்சாரமாக இருந்து கொண்டிருக்கின்றது நீங்கள் எதிர்பார்த்த சந்தோஷத்தை அடையக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்க போகிறது பூர்வீக சொத்துகளில் இருந்த சங்கடங்கள் விலகி வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக கூடிய நிலை இந்த வாரம் உங்களுக்கு இருக்க போகிறது எதை நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களோ அந்த வெற்றி இந்த வாரம் உங்களுக்கு கிடைத்தாக வேண்டும் அரசாங்க ரீதியாக உங்களுக்கு சாதகமான நிலை இந்த வாரம் உங்களுக்கு உண்டாகும் எதிரிகள் உங்களை விட்டு விலகிச் செல்லக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும் ஒரு யோகமான வாரமாக சிம்ம உங்களுக்கு இந்த வாரம் இருக்கப் போகிறது கண்ணீராசினரான உங்களுக்கு எதையும் சாதித்திடக்கூடிய வல்லமை கொண்டவர்கள் நீங்கள் என்பது பொதுவான விதி உங்களுடைய செயல்பாடுகளே உங்களுடைய சாதனைகளுக்கு காரணமாக இருக்கும் எப்பயுமே இப்ப பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்க ஆரம்பித்தாரு ஆறாம் இடத்தில் செவ்வாய்க்கிழமை வரை சூரிய பகவானும் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார் உங்களுக்கு இந்த முதல் மூன்று நாட்கள் பார்த்தீங்கன்னாவே நீங்கள் திட்டமிட்டிருந்த ஒவ்வொரு வேலைகளும் முதல் மூன்று நாட்களும் எளிதாக நிறைவேறும் எதிர்ப்புகளே இல்லாமல் கேட்டவுடன் கிடைத்திடக்கூடிய காலகட்டமாக தட்டுங்கள் திறக்கப்படுன்னு சொன்ன மாதிரி நீங்கள் தட்டினவுடனே திறக்கப்படக்கூடிய காலகட்டமாக முதல் மூன்று நாட்களும் இருக்கும் முதலில் ஒரு தகவலை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு ராசினருமே எந்த ஒன்றுமே முயற்சியின் அடிப்படையில் தான் கிரகங்கள் சாதகமாக சூழ்நிலையில் இருந்தாலும் சாதகத்தை செய்தாலும் நாம் எழுந்து சென்று உழைத்தால் மட்டும்தான் அந்த சாதகமான பலன்களை நம்மால் அடைய முடியும் உறங்கிக் கொண்டிருந்தால் எந்த பலனும் நமக்கு உண்டாகாது அப்போ முயற்சி என்பது இந்த வாரம் உங்களுக்கு வேண்டும் முயற்சியை நீங்கள் எடுக்க எடுக்க உங்கள் வெற்றி என்பது இந்த வாரம் உறுதியாகும் வாரத்தின் தொடக்கத்தில் இரண்டாம் இடத்தில் சந்திர பகவான் சந்தரிக்க உங்கள் நீங்கள் எதிர்த்து அந்த பண வரவு குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை என்பதெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு அமையப் போகிறது தொடர்ந்து மூன்றாம் இடத்தில் சந்திர பகவான் நான்காம் இடத்தில் ஐந்தாம் இடத்தில் அப்ப சுகஸ்தானத்திலும் பூர்வ புண்ணியஸ்தானத்திலும் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் பொருளாதார வரவுக்கு அடிப்படையான வாரம் இந்த வாரமாக இருக்க போகிறது குடும்பத்தின் முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்க போகிறது ரெண்டு காரணம் இருக்கு குரு பகவானின் பார்வை சுக்கிர பகவானின் பார்வை அங்க இருக்கு புத பகவானின் பார்வை உங்களுடைய ராசிநாதன் புதனும் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் உங்கள் ராசியை அப்போ இந்த அறிவாற்றல் கூர்மையாக செயல்படக்கூடிய தன்மை நினைத்ததை சாதிப்பதற்கு என்னென்ன வழிகளோ அந்த வழிகளை தெரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஆற்றல் எல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும் இந்த வாரம் உங்களுக்கு இனிய வாரமாக இருக்க போகிறது துலாம் ராசினரான உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போயிருக்கு பொதுவாக ஒரு தகவல் தான் சங்கடத்தை கொடுப்பதற்கும் சில கிரகங்கள் சஞ்சாரம் இருக்கும் மகிழ்ச்சியை அளிப்பதற்கும் வரவை அளிப்பதற்கும் சில கிரகங்கள் அவர்களுடைய சஞ்சாரம் சரியா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜென்ம ராசிக்குள் கேது பகவான் சந்தரித்துக் கொண்டிருக்கின்றார் எப்போ ஜென்ம ராசி கொண்டு வந்தாரோ அதிலிருந்து எல்லாமே முடங்கி போனது போல ஒரு நிலை உங்களுக்கு என்ன முயற்சி பண்ணாலும் சரி முயற்சி நிறைவேறலையே என்ற இயக்கம் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கு இந்த இயக்கங்கள் விரைவில் நிறைவேறும் தீரும் என்பது உறுதி அது காரணம் விரைவில் நடைபெற இருக்கின்ற குரு பெயர் அதுக்கு முன்னதாக இந்த சங்கடங்களை எல்லாம் நீக்கி நீங்கள் வாழ்வதற்குரிய வழியை யார் அமைத்து கொடுத்திருக்கிறார் என்றால் அது சந்திர பகவான் சந்திர பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான வழிகாட்டி கொண்டிருக்கிறது இந்த வாரத்தின் தொடக்கத்தில் முதல் நாளில் உங்கள் ராசிக்குள் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்றார் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் உங்கள் எதிர்பார்ப்புகள் என்னென்ன இருக்கிறதோ உங்களுக்கு அதையெல்லாம் தீர்த்து கொள்ளக்கூடிய அடையக்கூடிய நாளாக இந்த வாரம் முதல் நாளே இருக்க போயிருது இந்த வாரம் முழுவதுமே இருக்க போயிருது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் இரண்டாம் இடத்து தனஸ்தானத்தில் சந்திர பகவான் அப்போ வரவு என்பது அந்த இரண்டு நாட்களில் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் பண வரவு என்பது உங்களுக்கு இயல்பாகவே அமைந்துவிடும் அதன்பிற மூன்றாம் இடம் அப்ப தைரியமாக செயல்படக்கூடிய நாளாக புதன் வியாழன் வெள்ளி தைரியமாக செயல்பட்டு சாதித்திடக்கூடிய நாட்களாக இருக்கும் அதன்படி நான்காம் இடம் எப்படி பார்த்தாலும் மகிழ்ச்சியான வாரமாக நீங்கள் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீர்களோ அதை அடையக்கூடிய வாரமாக துலாம் ராசினரான உங்களுக்கு இந்த வாரம் இருக்கும் இந்த நேரத்தில் மிகுந்த எச்சரிக்கை என்பது உங்களுக்கு ஒரே ஒரு தகவல் தான் எதிர்பாலினரிடம் மிகுந்த எச்சரிக்கையாக இருங்கள் மிகுந்த கவனமாக இருங்கள் யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்காதீர்கள் எதிர்ப்பாளினரிடம் உங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள் கவனமாக இருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வேண்டிய வசதிகளும் வருமானமும் இந்த வாரம் நிச்சயமாக உண்டு விருட்சிக ராசினரான உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கப் போகிறது வாரத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் ஏழாம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார் தைரியமாக செயல்படக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கும் எதற்கும் அஞ்சாமல் செயல்படக்கூடியவர்கள் விருட்சிக ராசியில் எதை பற்றியும் யோசிக்காமல் செயல்படக்கூடியவர்கள் விருட்சிக ராசியில் பிறந்தவர்கள் துணிச்சலுடன் செயல்படக்கூடிய தன்மை படைத்தவர்கள் நீங்கள் என்பது பொதுவான விதி இப்போ வாரத்தின் தொடக்கத்தில் சந்திர பகவான் சந்தாரம் என்பது உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் இருக்கிறது அப்போ முதல் நாள் உங்களுக்கு எதிர்பாராத செலவுகள் உண்டாவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது குடும்ப ரீதியாக உறவு ரீதியாக அல்லது உங்களுக்கு தேவையில்லாமல் செலவு செய்யக்கூடிய நாளாக முதல் நாள் அமைந்துவிடும் இல்ல குடும்பத்தினுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக உறவுகளின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக விருப்பமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காகவும் செலவு செய்யக்கூடிய நாட்களாக முதல் நாள் இருக்கும் அதன் பிறகு பார்த்தா திங்கட்கிழமை முதல் ஜென்ம ராசிக்குள் சந்திரபாபு சந்திரிக்க ஜென்ம ராசிக்குள் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது மன ரீதியாக சில உளைச்சலுக்கு உண்டாகும் என்றாலும் எதிர்பார்த்த மகிழ்ச்சியை உண்டாகும் இதை செய்வதா அதை செய்வதா என்ற குழப்பங்கள் அதிகரிக்கும் அந்த குழப்பத்தை தொலைத்து விட்டு சரியாக சிந்தித்து நீங்கள் செயல்பட்டால் இந்த ஜென்ம ராசிக்குள் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற நாட்களிலும் உங்களுடைய பண பரவு என்பது அதிகமாக இருக்கும் சாதனைக்குரிய நாட்களாகவும் இருக்கும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா புதன் வியாழன் இரண்டாம் இடத்தில் வெள்ளி சனி மூன்றாம் இடத்தில் இந்த வாரம் முழுவதுமே சந்திர பகவானின் சஞ்சாரம் முதல் நாளினை தவிர மற்ற ஆறு நாட்களும் உங்களுக்கு யோகமான பலன்களை வழங்கிடக்கூடிய நிலையில் இருக்கிறது அதற்கு உத்தியோகத்தை ஊட்டக்கூடிய உழைத்திடக்கூடிய வலிமையை செவ்வாய் பகவான் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார் இந்த நேரத்தில் ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் ஆறாம் இடத்தில் ராகு பகவானின் சஞ்சாரம் இந்த இரண்டு கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமான பலன்களை வழங்கிடக்கூடிய உங்களுடைய சக்தியை மேம்படுத்திடக்கூடிய வருமானத்தை அதிகரித்திடக்கூடிய நிலையினை வழங்கி கொண்டிருப்பதால் இந்த வாரம் உங்களுக்கு இனிய வாரமாகவே அமையப்போகிறது போகிறது தனுசு ராசிநாதன் உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது இப்பதான் ஒரு மறைமுக நிலையிலிருந்து வெளிப்பட்டு வெளியே வர ஆரம்பிச்சிருக்கீங்க எல்லா சங்கடங்களிலிருந்தும் விடுபடுகின்ற நாட்கள் விரைவில் நெருங்கிக் கொண்டிருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய சங்கடங்கள் விலகி கொண்டிருக்கின்ற நிலையில் இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போயிருது வாரத்தின் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்தில் சூரியன் மூன்றாம் இடத்தில் சனி பகவான் இந்த இரண்டு கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமான பலன்களை வழங்கிடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் எதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீர்களோ அதை அடையக்கூடிய வலிமையை உங்களுக்கு வழங்கிடக்கூடியவர்களாக சூரியனும் சனி பகவானும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் வாரத்தின் தொடக்கத்தில் முதல் நாளில் சந்திர பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் செஞ்சிருக்கின்றார் அப்ப அது முதல் நாளே உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக நீங்கள் எதிர்பார்த்ததை அடையக்கூடிய நாளாக எதிர்பார்த்த வருமானத்தை பெறக்கூடிய நாளாக இருக்கப்போகிறது போகிறது அதன் பிறகு திங்கள் சபா என்ற இரண்டு நாட்கள் பார்க்கின்ற போது உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் விரையஸ்தானத்தில் சந்திரபவன் சந்திக்கப்படுறார் அப்போ அந்த இரண்டு நாட்களும் எதிர்பாராத செலவுகள் என்பது உங்களுக்கு காத்துட்டு இருக்கும் இல்லை ஏதாவது புதிய பொருட்களை வாங்க வேண்டிய நிலை உங்களுக்கு உருவாகும் இதை இந்த நேரத்தில் வாங்கி ஆகணும் வர வழி இல்லை அப்படி சொல்லி அந்த பணத்தை செலவு பண்ணக்கூடிய நிலை உருவாகும் பனிரெண்டாம் சந்திர சந்திருக்கின்ற நாட்களில் பண விவகாரத்தில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் புதிய முதலீடுகளில் கவனமாக இருக்க வேண்டும் யோசிக்காமல் எந்த ஒரு செயலிலும் இந்த விரைய நாட்கள் செய்திடக்கூடாது அதன் பிறகு பாத்தீங்கன்னா புதன்கிழமை முதல் உங்கள் வாழ்க்கையில் நீங்க தடைப்பட்டிருந்த செயல்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நடைபெற ஆரம்பிக்கும் புதன் வியாழன் வெள்ளி சனி இந்த நான்கு நாட்களுமே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய வரவினை எதிர்பார்ப்பை அடையக்கூடிய நிலையினை நீங்கள் அடைவீர்கள் இந்த வாரம் முதல் நாள் உங்களுக்கு யோகமாகவும் அடுத்த இரண்டு நாட்கள் செலவின நாட்களாகவும் அடுத்த நான்கு நாட்கள் பண வரவிற்குரிய நாட்களாகவும் இருக்கப் போகிறது இந்த வாரம் உங்களுக்கு இனிய வாரம் மகர ராசினரான உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது பொதுவாகவே அத்தனை கிரகங்களும் எதிர்மறையான பலன்களை வழங்கினாலும் சந்திர பகவானின் சஞ்சாரம் ஒவ்வொரு மனிதரையும் வாழ வைத்திடக்கூடிய நிலையை வழங்கிக் கொண்டிருக்கும் மாதத்தில் பதினைந்து நாட்களுக்கு மேலாக சந்திர பகவான் ஒருவரே ஒரு மனிதரின் வாழ்க்கைக்குரிய தேவைகளை நிறைவேற்றி தந்துடுவார் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏட்ட சனி மூன்றாம் இடத்தில் குரு நான்காம் இடத்தில் ராகு ஐந்தாம் இடத்த செவ்வாய் எப்படி பார்த்தாலும் கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இல்லை எதிர்மறையான பலன்களை வழங்கிடக்கூடிய நிலையில் நாங்கள் அப்போ தான் நன்மை அப்போ சந்திர பகவான் ஒருவர் தான் உங்களுக்கு இப்பொழுது நன்மைகளை வழங்கி கொண்டிருக்கின்றார் பார்த்தீங்கன்னா வாரத்தின் தொடக்கத்தில் பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் சந்தரிக்கின்றார் தொடர்ந்து பதினொன்றாம் இடம் அப்போ வாரத்தின் முதல் மூன்று நாட்களும் உங்களுக்கு பண வரவிற்குரிய நாட்களாக இருக்கப் போகிறது வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகி நீங்கள் லாபத்தை அடையக்கூடிய நாட்களாக முதல் மூன்று நாட்களும் இருக்கும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி அதை கூடிய நாட்களாக முதல் மூன்று நாட்களும் இருக்கும் அப்போ தான் சங்கடம் இருக்குங்களா பாத்தீங்கன்னா புதன் வியாழன் இந்த இரண்டு நாட்களும் நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பனிரெண்டாம் இடத்திற்கு சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற நாட்களில் விரைய செலவுகள் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு என்பதால் அந்த இரண்டு நாட்களும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வெள்ளி சனி வழக்கம் போல செயல்கள் எல்லாம் நடைபெற ஆரம்பிச்சிடும் எதிர்பார்த்த பணம் வர ஆரம்பிச்சிடும் வியாபாரமும் வழக்கமாக நடக்க ஆரம்பிச்சிடும் செலவுகள் என்று குறைய ஆரம்பிச்சிடும் அப்போ இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா முதல் மூன்று நாட்களும் கடைசி இரண்டு நாட்களும் உங்களுக்கு ஆதாயமான நாட்களாக இருக்க போகிறது இடையில் இரண்டு நாட்கள் தான் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் மிகுந்த எச்சரிக்கையாக வரவு செலவுகளில் கவனமாக இருங்கள் அது போதும் இந்த வாரம் உங்களுக்கு இனிய வாரமாக மாறும் கும்ப ராசினரான உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது பொதுவா இரண்டாம் இடத்தில் இப்போ குரு பகவான் சஞ்சரிக்கிறாரு மூன்றாம் இடத்தில் ராகு பகவான் இந்த இரண்டு கிரகங்களுமே உங்களுக்கு யோகமான பலன்களை இப்பொழுது வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் குரு பகவானுடைய பார்வைகளும் உங்களுக்கு சாதகமான பலன்களை வழங்கிக் கொண்டிருக்கிறது மூன்றாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற ராகு பகவான் தைரியத்தையும் துணிச்சலையும் உங்களுக்கு அதிகரித்துக் கொண்டிருக்கின்றார் ஜென்ம சனியாக இருந்தாலும் சனி என்பவர் உங்களுடைய ராசிநாதன் என்பதால் மற்றவர்களுக்கு ஜென்ம சனியின் போது கொடுக்கின்ற கெடுபலன்களை உங்களுக்கு அதிகபட்சமாக கொடுக்க மாட்டார் அவர்தான் உங்களுக்கு யாவுமே அதனால துணிச்சல் என்பது இந்த வாரம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த வாரத்தின் தொடக்கத்தில் ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்கின்றார் சந்திர பகவான் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த ஐந்து நாட்கள் பார்த்தீங்கன்னா முதல் நாளிலேயே உங்களுக்கு பணம் வரவு என்பது அதிகமா இருக்கும் திங்கள் சபாயில் தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை அடையக்கூடிய நாட்களாக இருக்கும் புதன் விளையாடில் லாபத்தை நீங்கள் காணக்கூடிய நாட்களாக இருக்கும் எதிர்பார்த்த வருமானத்தை அடையக்கூடிய நாட்களாக இருக்கும் வங்கியில் கடன் கட்டிருப்பீங்க அந்த கடனை நீங்கள் அடைவதற்குரிய காலகட்டமாக இல்லை நீங்கள் கடன் கொடுத்துருப்பீங்க அந்த பணம் திரும்பி வரக்கூடிய காலகட்டமாக மாறும் கடைசி இரண்டு நாட்கள் மட்டும் மிகுந்த எச்சரிக்கையாக இருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த வாரம் இனிய வாரமாக இருக்க போகிறது நீங்கள் நினைத்ததையெல்லாம் சாதித்திடக்கூடிய நாட்களாக இந்த வாரம் முழுவதும் இருக்கப் போகிறது வெள்ளி சனில் மட்டும் பண பரிவர்த்தனையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் இந்த வாரம் மீனராசினரான உங்களுக்கு எப்படி இருக்கப்போகிறது போகிறது கடந்த வாரத்தில் உண்டான நெருக்கடியின் தொடர்ச்சி இந்த வாரமும் உங்களுக்கு இருக்கும் ஜென்ம குருவோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் இந்த வாரத்தின் தொடக்க நாளில் ஞாயிற்றுக்கிழமை சந்திராஷ்டமம் உங்களுக்கு என்பதால் முதல் நாளில் மட்டும் சற்று கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டும் முடிந்தவரை புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு சாதகமான பலன்களை உண்டாக்கும் சுப நிகழ்ச்சிகளில் சுப செலவுகள் கூட இந்த நாளில் வேண்டாம் கவனமாக செயல்படுவது இந்த நாட்களில் உங்களுக்கு யோகமாக இருக்கும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை முதல் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடத்தில் சந்திர பகவான் சந்தரிக்க இருப்பதால் திங்கள் முதல் சனி வரையில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகளை அடையக்கூடிய வாரமாக எதிர்பார்த்த வருமானத்தை அடையக்கூடிய வாரமாக நினைத்ததை சாதித்துக் கொள்ளக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும் எதிர்பார்த்த வரவு என்பதும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் இந்த வாரம் உங்களுக்கு விலகும் காரணம் மூன்றாம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் ஒரு புதிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் உங்களுக்கு வழங்குவார் இந்த வாரத்தில் நீங்கள் நினைத்ததில்லாம சாதித்துக் கொள்ளக்கூடிய வாரமாக மாறப்போகிறது முதல் நாள் மட்டும் சற்று கவனமாக இருங்கள் எந்த ஒரு புதிய முயற்சியும் முதல் நாள் வேண்டாம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மற்ற ஆறு நாட்களும் உங்களுக்கு இந்த வாரம் யோகமான நாட்களாக இருக்கப் போகிறது